வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் மதுசினி. லடாக்கில் உள்ள நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் சூழ்நிலைகளை ஆய்வு செய்வதற்காக இந்திய அரசு சிஎஸ்டி எனப்படும் அதி உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ளது. சிஎஸ்டி எனப்படும் இந்த குழுதான் தற்போது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு விஷயத்தில் முடிவுகளை எடுக்கும் அதி உச்ச அதிகாரமுள்ள குழு. குழுவின் உறுப்பினர்களாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால், பாதுகாப்பு படைகளின் தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் முப்படைகளின் தளபதிகள் உள்ளார்கள். இந்த குழு நேற்று வெள்ளிக்கிழமை 3500 கிலோமீட்டர் நீளமுள்ள நடைமுறை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய படைகளின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்தது. எல்லைப்பகுதி தேசிய பாதுகாப்பில் முப்படைகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போதிலும் லடாக் எல்லைப்பகுதியில் சீன துருப்புகளுடன் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையை தரைப்படையான இராணுவமே கையாள்வதால் இராணுவ தளபதி ஜெனரல் எம் நரவானே அங்கு இராணுவம் எடுத்துள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி விளக்கி கூறினார். குளிர்காலத்தில் வெப்பநிலை 0 டிகிரி 25 டிகிரி வரை வீழ்ச்சியடையும் அதிக உயரமுள்ள பகுதிகளுக்கு போதியளவு இராணுவ தளவாடங்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. எல்லையிலிருந்து இருதரப்பும் படைகளை பின்னகர்த்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு சீன இராணுவம் இன்னும் பதிலளிக்கவில்லை என்பதால் தற்போது இராணுவத்தை பின்னகர்த்துவதற்கு எந்த தேதியும் இல்லை. பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் எப்போது வேண்டுமானாலும் நடைபெறலாம். அதிலும் இராணுவத்தை பின்னகர்த்துவது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டு ஒரு தேதி குறிக்கப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இதனால் எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தற்போது உள்ளதை விட மேலும் அதிகம் மேம்படுத்துவது என்று கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அர்த்தம் தற்போது உள்ள நிலை மேலும் தொடரும் அல்லது இதைவிட மோசமாகும் என்று உயர்மட்ட குழு கருதுகின்றது.